நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த மனசோட செயல்பாட்டை பற்றி சில நுணுக்கமான தகவல்களை பற்றி பேச போகிறோம். அதாவது நம்மளோட மனசில் எத்தனையோ விதமான மன உணர்ச்சியெல்லாம் ஏற்படுது. இப்போ மகிழ்ச்சி, பயம், கோபம், துயரம், அன்பு, வெறுப்பு, இப்படி பல விதமான மன உணர்ச்சியும் ஏற்பட்டு தான் இருக்குது. இதை வந்து நம்ம மன அனுபவங்கள்னு சொல்லி சொல்கிறோம். சில அனுபவத்தை நம்ம இன்பமாக உணர்கிறோம், சிலதை நம்ம துன்பமாக உணர்கிறோம். நம்மளுக்கு ஏற்படுற அனுபவம் இன்பமாக இருக்கிறப்ப நம்ம வந்து நம்மளே அப்படியே மறந்து போயிடுறோம். நமக்கு ஏற்படுற அனுபவம் துன்பமாக இருக்கிறப்ப நம்ம வந்து நம்மளை மறக்கிறது கிடையாது. இப்போ நம்மளுக்கு மன உணர்ச்சியெல்லாம் எப்படி ஏற்படுது? நம்மளாக உருவாக்குறோமா? இப்போ நம்மளாக உருவாக்குறதாக இருந்தால் நமக்கு பிடித்தமான உணர்ச்சியை தானே நம்ம உருவாக்குவோம். நமக்கு ஏற்படுற உணர்ச்சி எல்லாமே தானாக தான் உருவாகிடுது, நம்மளோட முயற்சி இல்லாமல் அதுவாக உருவாகிடுது. அப்படி உருவாகிற உணர்ச்சி வந்து பல தினசாக இருக்குது இல்லையா? ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு வகையாக அது இருக்குது. அந்த உணர்ச்சியெல்லாம் ஏன் அந்த மாதிரி இருக்குது? அதுக்கெல்லாம் ஏன் ஒரு ஒழுங்குமுறையெல்லாம் ஒன்றும் கிடையாதா? இப்படி தானாக உருவாகிறதுனால தான் அதெல்லாம் இப்படி தார்மாராக ஏற்பட்டுருக்குதா? இப்போ நமக்கு ஏற்படுற எதனாச்சும் உணர்ச்சியை நம்ம எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு மன வருத்தம் வந்து ஏற்படுதுன்னு வச்சுக்குவோம். அதாவது நம்மளுக்கு மனசு வந்து துயரமாகவோ இல்லை வருத்தமாகவோ இல்லை கவலைங்கிற ஒரு உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குது. இந்த உணர்ச்சி வந்து ஏன் இப்படி ஏற்பட்டுச்சு? இந்த உணர்ச்சியை ஒன்றும் நம்மளாக கொண்டு வரல, நம்மளை அறியாமல் தான் இது ஏற்பட்டுச்சு. ஆனால் நம்மளுக்குள்ளே ஏற்பட்டது வந்து நம்மளுக்கு உள்ளறிய நிகழ்ந்தால் கூட அது நம்மளை அறியாமல் தான் ஏற்பட்டிருக்கு. அது எல்லாமே தானாக நிகழ்ந்தால் கூட அந்த நிகழ்வுகளில் கூட ஒரு ஒழுங்குமுறை இருக்குது, ஒரு காரணக்காரிய தொடர்பு அந்த இடத்துல இருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளை ஒருத்தர் வந்து அவமரியாதை செஞ்சுட்டு தான் வச்சுக்குவோம். இப்போ நம்மளுக்குள்ளே என்ன ஏற்படுது? அவர் நம்மளை அவமானப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவருடைய நோக்கம் வந்து நமக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிறோம். இப்போ அவர்கிட்டருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும், அவரை இது மாதிரி மீண்டும் நடக்காத மாதிரி பார்த்துக்கணும். இப்படி நம்மளை பாதுகாத்துக்கிற நோக்கத்துலேயும் நம்மக்கிட்ட விரோதம் கொண்டவரை கட்டுப்படுத்துகிற நோக்கத்துலேயும் தான் நம்ம அடிமனசில் இருக்கிற நம்மளோட இயல்பு நம்மளுக்கு உதவிக்கு வருது. இப்போ நம்மளோட இயல்பே வந்து நம்மளோட மனசில் ஒரு வலி உணர்வை ஏற்படுத்துது. இந்த விரோதம் கொண்டவர் மேலே ஒரு கோப உணர்வு கூட இந்த இடத்துல ஏற்படுது. இப்படி நம்ம சந்திக்கிற சூழ்நிலை எதிர்கொள்கிற விதமாக தான் நம்முடைய மன இயல்பு வந்து பலவிதமான உணர்ச்சிகளை நம்மகிட்ட ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம உணர்ச்சிகளுக்கு நம்மளோட மன இயல்பு தான் காரணமாக இருக்குது. நம்மளோட மன அனுபவங்களுக்கு நம்மளோட மன இயல்பு தான் காரணமாக இருக்குது. நம்மளோட இயல்பு அப்படின்னு சொல்கிறது வந்து நம்மளோட அடிமனம், அதாவது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டு. நம்மளோட இயல்பு வந்து நம்மளுக்கு மட்டுமே சொந்தமாக இருந்தால் கூட அதை வந்து நம்மளால் வெளிப்படையாக அறிய முடிய மாட்டேங்குது. அது நம்மளுக்கு தெரியாமல் நம்மளுக்குள்ளேயே புதஞ்சு கிடக்குது. நம்மளுக்கு தெரிகிறதெல்லாம் நம்மளோட கான்சியஸ் மைண்ட் மட்டும்தான் தெரியுது, அதாவது நம்மளோட வெளி மனம் மட்டும்தான் தெரியுது, நம்மளோட உணர்மனம் மட்டும்தான். அது இந்த வெளி உட்பட்ட உணர்ச்சியை மட்டும்தான் நம்மளால் உணர்ந்துக்க முடியுது. வெளிப்பட்ட அனுபவத்தை மட்டும்தான் நம்மளால் இந்த இடத்துல உணர்ந்துக்க முடியுது. நம்மளோட உணர்ச்சிகளுடைய மூலம் வந்து, அதாவது காரணம் நம்மளோட இயல்பு தான், அதாவது நம்மளோட அடிமனத்து தான் நம்மளோட உணர்ச்சிக்கு காரணமாக இருக்குது. அதாவது நம்மளோட சப்கான்சியஸ் மட்டும் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. இந்த இயல்பு தான் நம்மளுடைய கர்த்தாவாக இருக்குது. நம்மளுடைய உணர்ச்சியெல்லாம் ஆனால் ஒரு விளைவாக தான் இருக்குது. அதாவது இப்போ நம்ம அடிமனது தான் கர்த்தாவாக இருக்குது, ஆனால் நம்மளோட உணர்மனது வந்து இங்கே கர்த்தா கிடையாது, அது வந்து ஒரு விளைவு தான். அது இந்த அடிமனசினால் ஏற்பட்ட விளைவு தான் இந்த உணர்மனதுன்னு நம்ம சொல்கிறது. இப்போ இந்த உணர்மனதில் இருக்கிறது எல்லாமே விளைவு, அதாவது வெளிப்பாடுன்னு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ உணர்ச்சியோட காரணமாக தான் நம்ம புற செயலில் கூட ஈடுபடுறோம். இப்போ இந்த கோபங்கிறது நம்மளோட உணர்மனசில் ஏற்பட்ட ஒரு உணர்ச்சி. அது கோபத்தில் நம்ம ஒருத்தரை திட்டி போடுறோம் இல்லைனா சண்டை போட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து புற செயலாக இருக்குது. இப்போ கோபங்கிறது இந்த இடத்துல அகச்செயலாகவும் அது ஒரு வெறும் உணர்ச்சியாக மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு.
அது வந்து நம்மளோட உணர்மதில் தோன்ற உணர்ச்சியாக மட்டும் இருக்கிறப்ப அது அக நிகழ்ச்சியாக இருக்குது. அது வந்து புற செயலுக்கு காரணமாக அமைஞ்சிருந்தா கூட இந்த கோபங்கிறது ஒன்றும் புறச்செயல் கிடையாது, அது வந்து ஒரு அக உணர்வு மட்டும்தான். ஆனால் இந்த அக உணர்வோட விளைவாக தான் இந்த புறச்செயல் ஏற்படுது. அதனால் இந்த உணர்ச்சியோட விளைவாக தான் செயல்கிறத அடுத்த கட்டம் ஏற்படுது. இப்போ உணர்ச்சிக்கெல்லாம் காரணம் நம்மளோட இயல்பு அடிமனதாக தான் இருக்குது. ஆனால் நம்மளோட செயலுக்கு காரணம் வந்து நம்மளோட அடிமனது கிடையாது. நம்மளோட ஏற்படுற அந்த உணர்ச்சிக்கு மட்டும்தான் அடிமனது கர்த்தாவாக இருக்குதே தவிர செயலுக்கு வந்து அது கர்த்தா கிடையாது. நம்மளோட செயலுக்கு வந்து கர்த்தா வந்து நம்மளுடைய உணர்ச்சி மட்டும்தான், அதாவது உணர்மனது மட்டும்தான். ஸோ சப்கான்சியஸ் மைண்ட் இஸ் த காஸ் ஃபார் அவர் கான்சியஸ் மைண்ட் அண்ட் அவர் கான்சியஸ் மைண்ட் இஸ் த காஸ் ஃபார் அவர் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன். இப்போ உதாரணமாக நம்ம உணர்ச்சிகளுக்கெல்லாம் கர்த்தாவான அந்த அடி மனசு வந்து நம்மளுடைய செயலுக்கு காரணமானது, அதுக்கும் அதுதான் கர்த்தா அப்படின்னு நம்ம ஏன் செல்லக்கூடாது? இப்போ நான் வந்து சிந்திக்கிறதெல்லாம் நம்மளோட பேனாவில் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எழுதுறதுக்கு காரணம் பேனா தானா? சிந்தனை தானே பேனாவை இயக்கி எழுத தூண்டுது. பேனா ஒரு கருவி தானே இந்த இடத்துல. அப்போ சிந்தனை மட்டும்தானே கர்த்தாவாக இருக்கும்? சிந்தனையை எழுத்தாக்குற பேனா எப்படி கர்த்தாவாக இந்த இடத்துல ஆக முடியும்? அப்போ அப்படின்னா நம்மளோட அடி மனசும் உணர் மனசும் இந்த மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குதா? அது எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஒரு இழப்பு ஏற்படுறதா வச்சுக்குவோம். நம்மளுக்கு ஏற்பட்ட இழப்பு வந்து நம்மளுக்கு மன வருத்தத்தை கொடுக்குது. நம்மளோட அடி மனசு செயல்பட்டதால் நம்ம இயல்புக்கு ஏற்ற இந்த மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படுது. நம்மளுக்கு ஏற்படுற அனுபவம் மன வருத்தம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சியாக இந்த இடத்துல வெளிப்படுது. இப்போ அடுத்ததாக நம்மளுக்குள்ளார என்ன ஏற்படுது? இந்த மன வருத்தம் அப்படிங்கிற உணர்ச்சி வந்து நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால் அதுலேருந்து விடுபடணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அந்த இடத்துல வருது. இப்போ இந்த மன வருத்தம் ஏற்பட்டதுங்கிறது முதலாவது நிகழ்வாக அந்த இடத்துல இருக்குது. அதுலேருந்து விடுபடணும் அப்படிங்கிற உணர்வு ஏற்படுறது ரெண்டாவது நிகழ்வாக நிகழ்கிறது இந்த இடத்துல. இப்போ இந்த முதலாவது நிகழ்வுக்கும் ரெண்டாவது நிகழ்வுக்கும் என்ன தொடர்பு இந்த இடத்துல? முதலாவது நிகழ்வாக வெளிப்பட்டது தான் நம்மளுடைய உணர்மனம்னு சொல்கிறோம், அதுதான் கான்சியஸ் மைண்டு. அப்போ இந்த ரெண்டாவது நிகழ்வு எங்கே ஏற்படுது? அதுவும் கூட உணர்மனமாக தான் இருக்குது. இப்போ முதல்ல இந்த உணர்மனம் உணர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு விளைவாக இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. இப்போ அடிமனசோட இயல்பு கேற்ற தன்மையாக முதலாவதாக இந்த உணர்மனத்தில் இந்த கான்சியஸ் மைண்டு வெளிப்படுது. அடுத்ததாக இந்த உணர்ச்சியாக வெளிப்பட்டதுக்கு பிறகு அந்த உணர்ச்சியிலேருந்து விடுபடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது பார்த்திங்களா, அது கூட இந்த உணர்மனத்தில் தான் வருது. இப்படி ரெண்டு அடுக்கு இந்த உணர்மனத்தில் இருந்துகிட்டு இருக்குது. இந்த ரெண்டு அடுக்குமே ஒன்று பின்னாடி ஒன்றா வந்துடுது. இந்த ரெண்டு அடுக்குமே உணர்மனமாக இருந்தால் கூட இது ரெண்டோட தன்மையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. முதல் பகுதி வந்து வெறும் உணர்ச்சியாக தான் இருக்குது, ஒரு அனுபவமாக தான் அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த செயலும் கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு நிகழ்வு மட்டும்தான். அந்த இடத்துல ஒரு ஹேப்பனிங் தான், அந்த இடத்துல ஒரு அனுபவம் தான் அந்த இடத்துல இருக்குது, வெறும் உணர்ச்சி மட்டும்தான் இருக்குது. இந்த முதல் பகுதி வந்து ஒரு கண நேரம் இருந்துக்கிட்டு அப்படியே மறைஞ்சி போயிடுது. இந்த முதல் பகுதியோட மறைவுகள தான் நம்மளுக்கு இந்த ரெண்டாம் பகுதிங்கிறது வெளிப்படுது. இதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் உதாரணத்தோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நம்ம மனசோட செயல்பாட்டை கொஞ்சம் டீப்பாக பார்த்துட்ருக்கோம். அதாவது நம்மளுடைய உணர்மனம் இந்த கான்சியஸ் மைண்டுக்கு சொல்கிறோம் இல்லை, அந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது வந்து நம்மளுடைய அடி மனசோட இயல்பு கேட்ட தன்மையாக
இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து வெளிப்படுது. இங்கே வந்து ரெண்டு அடுக்காக இருக்குன்னு சொன்னோம். இந்த கான்சியஸ் மைண்டில் வந்து ஒரு உணர்ச்சியாக அது வெளிப்பட்ட பிறகு அது முதலாவது அடுக்காக இருக்குது. அடுத்தாப்பில் அந்த உணர்ச்சி நமக்கு பிடிக்காதா இருந்தால் அந்த உணர்ச்சியிலிருந்து விடுபடணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது பாருங்கள், அது கூட இந்த உணர்மனத்தில் தான் இருக்குன்னு சொன்னோம். இப்படி இந்த ரெண்டு அடுக்குமே வந்து உணர்மனத்தில் தான் இருந்துகிட்ருக்கு. அந்த ரெண்டு அடுக்குமே ஒன்று பின்னாடி ஒன்று வருதுன்னு சொல்லி சொன்னோம். இதில் இந்த முதல் பகுதி வந்து வெறும் உணர்ச்சியாகவும் அனுபவமாகவும் ஒரு ஹாப்பினிங்காக மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு. அது ஜஸ்ட்டு ஒரு கன நேரம் மட்டும் இருந்துட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுது. இந்த முதல் பகுதியோட மறைவில் தான் இந்த ரெண்டாவது பகுதி வெளிப்படுதுன்னு சொல்லி நம்ம சொன்னோம். அதை பற்றி இன்றைக்கி மேற்கொண்டு பேசலான்னு கூட சொன்னோம். இப்போ நீங்கள் கடலில் குளிச்சிருக்கீங்களா? இப்போ இடுப்பளவு ஆழமில் கடல் நூலில் நம்ம குளிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ நம்மளோட ரெண்டு மடங்கு உயரமான ஒரு அலை ஒன்று நம்மளை நோக்கி அப்படியே வரும். அந்த அலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. அதுவாகவே நம்மளை கடந்து அது பாட்டுக்கு போயிடும். ஆனால் அது நம்மளை கடந்து போகிறப்ப நம்மளால் தரையில் கால் ஊன்றிட்டு நின்றுட்டு இருக்க முடியாது. அது நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு உயரத்துக்கு அப்படியே தூக்கி விட்டு திருப்பி தரையில் இறக்கி வச்சுட்டு நம்மளை கடந்து போயிடும். இப்படி நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு அனுபவம் அல்லது ஒரு உணர்ச்சி ஏற்படுறப்ப ஒரு கன நேரத்துக்கு இந்த அலை மாதிரி தான் நம்மளை வந்து நம்மளை ஒரு தன்னை மறந்த ஒரு நிலை ஏற்பட்டு அதுவும் கன நேரத்தை அப்படியே மறைஞ்சு போயிடுது. இது வந்து நம்மளோட அனுபவத்தோட முதல் நிலையாக இருக்குது. அது வந்து ஒரு அலைய மாதிரி வந்து அப்படியே கடந்துட்டு போயிடுது. இப்படி இந்த அனுபவம் கடந்து போகிறப்ப தான் நம்ம நம்மளோட சுய புத்திக்கே வரோம், அதாவது செல்ஃப் கான்சியஸ்னஸ்க்கு அப்போ தான் வரோம். நம்ம சுய புத்திக்கு வரப்போ தான் நம்மளுக்கு ஏற்பட்டது மனக்கவலை அப்படிங்கிறத கூட நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த மனக்கவலையோட தாக்கம் நம்மக்கிட்ட இருக்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த கவலையிலேருந்து விடுபடணுங்கிற எண்ணத்தையும் கூட நம்ம அப்படியே உருவாக்கிக்கிறோம். நம்மளோட இயல்புங்கிற அடிமனசு வந்து நம்மளோட நேரடி தொடர்புக்கு அப்பாற்பட்டு ஒரு மறைப்பொருளாக அந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. அதை வந்து நம்மளால் நேரடியாக அறியறதுக்கோ உணர்கிறதுக்கோ முடிய மாட்டேங்குது. இதே மாதிரி நம்மளோட உணர் மனசில் முதலாவது ஏற்பட்ட இந்த உணர்ச்சி நிலைங்கிற வெளிப்பாடு இருக்குது பாருங்கள். அது உணர்ச்சியாக வெளிப்பட்டால் கூட அதை வந்து ஒரு மாதிரி வகைப்படுத்தி உணர முடியாத ஒரு உணர்வாக தான் அந்த இடத்துல இருக்குது. நம்மளோட உணர்வோட ரெண்டாவது பகுதியில் தான் அதை பகுத்து பார்க்குற ஒரு சுய உணர்வு நம்மக்கிட்ட வருது. இங்கே தான் நம்ம வந்து நம்மளாக செயல்படுறோம். நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிற ஒரு தன்னுணர்வோடு நம்ம அந்த இடத்த செயல்படுறோம். இப்படி இந்த தன்னுணர்வோடு செயல்படுற இந்த உணர்மனதை வந்து நம்ம C2 சொல்லி சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு அதேமாதிரி உணர்மனதோட இந்த முதல் அடுக்காக வெளிப்படுற உணர்ச்சியை வந்து நம்ம C1 சொல்லி நம்ம ஆராய்ச்சிக்காக குறிப்பிடலாம். இப்போ நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு சுய உணர்வோடு செயல்படுற இந்த C2 பகுதி தான் நம்ம பெரும்பாலும் செயல்படுற உணர்மனமாக இருந்துகிட்ருக்குது, அதாவது கான்சியஸ் மைண்டாக இருந்துகிட்ருக்கு. சரி, இப்போ இந்த C1 பகுதி ஏற்படுறப்ப இந்த C2 பகுதி எப்படி இருந்துகிட்ருக்குது? இந்த C1 பகுதி ஏற்படுறப்ப அங்கே C1 பகுதி மட்டும்தான் இருக்குது. இந்த C1 பகுதி நிகழ்கிறப்ப C2 பகுதி வந்து ஒரு மறைப்பொருளாக ஆகிடுது. சரி, அப்போ இந்த C2 பகுதி நிகழ்கிறப்ப C1 பகுதி எப்படி இருந்துகிட்ருக்குது? இந்த C2 பகுதிங்கிறது தான் ஒரு செல்ஃப் கான்சியஸ் நிலை. இதுதான் தன்னறிவோடு செயல்படுற நிலையாக இருந்துகிட்ருக்கு. உண்மையில் இந்த C2 பகுதி தான் உணர்மனதோட இந்த கான்சியஸ் மைண்டோட பிரதான பகுதியாக இருந்துகிட்ருக்குது. அங்கே தான் இந்த C1 பகுதி கூட தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே கூட இருக்குது. அதனால் இந்த C1 பகுதி தோன்றப்ப C2 பகுதி வந்து முதல்ல மறைப்புகளாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இந்த C1 பகுதி மறையிறப்ப அதோட தாக்கமும் அதோட அது விட்டு சென்ற கொஞ்சம் மிச்சம் வந்து இந்த C2 பகுதியில் ஒரு கணம் அப்படியே தங்கி இருக்குது. உதாரணமாக இப்போ மன வருத்தங்கிற உணர்ச்சி வந்து C1 பகுதின்னு வச்சுக்குவோம். அது ஒரு கன நேரத்தில் வந்து கன நேரத்தில் அப்படியே மறைஞ்சு போயிடுது. இந்த மன வருத்தம் ஏற்பட்டது
இந்த சீட்டூ நிலையில தான் அடையாளம் கண்டு புரிஞ்சிக்கப்படுது. மன வருத்தம் வந்து கன நேரத்தில் மறைஞ்சு போயிட்டா கூட அதோட தாக்கம் கொஞ்ச நேரம் இந்த சீட்டு பகுதியில் எஞ்சி தான் இருக்குது. இந்த சீவன் பகுதி நிகழ்கிறப்ப அது நம்மளோட உணர் மனசோட முழு பகுதியையும் தன்னோட ஆளுகையில் எடுத்துக்குது. அந்த நிலைமையில் வந்து நம்மளுக்கு ஏற்படுற உணர்ச்சியோட அளவு வந்து 100% அப்படியே முழுமையாக இருக்குது. ஆனால் இந்த சீவன் பகுதி மறைந்த நிலைமையில் அதோட தாக்கம் மட்டும்தான் இந்த சீட்டு பகுதியில் நீடிக்குது. அப்படி நீடிச்சிருக்கிற தாக்கம் வந்து நம்மளோட உணர் மனசோட 40% பகுதி தான் எடுத்துக்குது. அந்த 40% நீங்களாக இந்த எஞ்சி இருக்கிற 60% உணர்மனம் தான் நம்மளோட அறிவாக இந்த இடத்துல செயல்படுது. இந்த 40% பகுதியும் 60% பகுதியும் நம்மளுடைய சராசரி உணர்மனமாக இருந்துகிட்ருக்குது. ஆனால் இந்த மொத்த உணர்மனமுமே ஒரு வெளிப்பாடாக தான் இருந்துகிட்ருக்கு. அது எல்லாமே நம்ம அடி மனசனால் உருவாக்கப்பட்ட ஒரு விளைவாக தான் இருந்துகிட்ருக்குது. அதனால் நம்ம இந்த சி1 சி2ன்னு சொன்னால் கூட ரெண்டுமே ஒரு வெளிப்பாடாக தான் இந்த இடத்துல இருக்குது, ஒரு விளைவாக தான் இருக்குது. நம்மளோட அடி மனசு அப்படிங்கிறது இருக்கிறது தெரியாமல் அப்படியே இருந்துகிட்ருக்குது. நம்மளோட உணர் மனசுலேயும் இந்த சி1 பகுதி, கான்சியஸ் பகுதி இருக்குது பாருங்கள், அங்கே உணர்ச்சியாக அது வெளிப்பட்டாலும் கூட அது வந்து தன்னறிவு இல்லாமல் தான் அந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. ஆனால் நம்ம உணர் மனசில் இருக்க இந்த சீட்டு பகுதி மட்டும் தன்னுணர்வோடும் சுய புத்தியோடும் ஒரு செயலாற்றக்கூடிய திறன்மையோடும் அந்த இடத்துல இருக்குது. அந்த சீட்டு பகுதி தான் நினைவு குறிப்புகளோட பயன்படுத்துது, ஒப்பிட்டு பார்க்குது, சிந்திக்குது, முடிவெடுக்குது, அந்த முடிவுகளை வந்து செயல்படுத்துது. அது வந்து ஒரு தொடர் நிகழ்வாகவே கூட இருந்துகிட்ருக்குது. அதுதான் தன்னை வந்து நான் கூட சொல்லிக்குது. இந்த சீவன்னா ஏற்பட்ட அனுபவத்தை கூட தனக்கு ஏற்பட்ட அனுபவமாக இந்த சீட்டு வந்து இந்த இடத்துல எண்ணிக்குது. அதனால தான் இந்த சீவொன்னையும் அந்த சீவொன்னுனால சீட்டு பகுதியில் ஏற்பட்ட தாக்கத்தையும் கூட நிர்வகிக்கிற பொறுப்பை கூட அந்த சீட்டு வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சுக்குது. உண்மையில் பார்த்தோம்னாக்க இந்த சீவன் எப்படி ஒரு அனுபவமோ அப்படித்தான் இந்த சீட்டு கூட ஒரு அனுபவம் தான். அதாவது இந்த நான்கிறது கூட ஒரு அனுபவமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த சீட்டு வந்து தன்னை ஒரு அனுபவமாக கருதுறதே கிடையாது. அதை தன்னை எப்போவுமே ஒரு அனுபவிப்பவனாக கருதிட்டுருக்கு. அதாவது தன்னை ஒரு கர்த்தாவாக தான் அது கருதிட்டுருக்குது. இப்போ நம்ம வந்து நம்மளோட அன்றாட பணிகளை வந்து நம்ம திட்டமிட்டு செய்கிறோம். அதுக்கு முழு காரணமாக இந்த சீட்டு தான் இருந்துகிட்ருக்கு. நம்மளோட செயலுக்கான கர்த்தா தான் இந்த சீட்டு. இந்த சீட்டு இல்லாமல் நம்மளால் எந்த பணிகளையும் செய்யவே முடியாது. ஆனால் இந்த சி1னுக்கான கர்த்தா ஒன்றும் இந்த சீட்டு கிடையாது. இந்த சி1 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்படுற உணர்ச்சியாகவும் நம்மளுக்குள்ளே ஏற்படுற தாட்டாகவும் கூட இருக்கலாம், அதை எண்ணமாக கூட இருக்கலாம். சி1ங்கிற கர்த்தா நம்மளுடைய அடி மனசாக கூட இருக்கலாம், இல்லாட்டி ஆள் மனசாக கூட இருக்கலாம். இந்த ஆள் மனசு அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச மனத்தை குறிக்குது. ஆனால் இது ரெண்டையுமே நம்மளால் அறிய முடியாது. இந்த சீவனோட மூலநில எதா வேணால் இருக்கலாம், அடி மனசாகவும் இருக்கலாம், ஆள் மனசாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த வெளிப்படுறது எல்லாமே சீவன்னா தான் வெளிப்படுது. வெளிப்பட்டது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. அதனோட காரணத்தை நம்மளால் அறிய முடிய மாட்டேங்குது. அதாவது மூலத்தை நம்மளால் அறியவே முடியாது. இந்த சீவனில் வெளிப்பட்ட உணர்ச்சியோட மிச்சமும் இந்த தன்னுணர்வு நிலையமாக தான் இந்த சீட்டுங்கிறது வெளிப்படுது. இந்த சீட்டுங்கிறது வந்து நிகழ்வுக்கு காரணமாக இருக்குது, கர்த்தாவாக இருக்குது. அது வந்து நம்மளோட அடி மனதாகவும் இருக்கலாம், இல்லை ஆள் மனதாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த சீட்டுவோட பெரும்பகுதி வந்து சுய புத்தியாக இயங்குது. தானாக சிந்திச்சு தானாக முடிவெடுக்கிற தகுதியோடு இந்த இடத்துல இருக்குது. இப்படி தானாக சிந்திச்சு தானாக முடிவெடுக்கிற தகுதி அதுக்கு அதிகமாக இருக்கிறப்ப மட்டும்தான் அது சீட்டுவாக தன்னை கருதிக்க முடியும். தன்னை அறியாமல் செயல்படுற தகுதியோடு இருக்கிற வரை அதை கூட நம்ம வந்து சீவுன்னா தான் கருதணும். அதனால் நம்மளை அறியாமல் நம்மளுக்குள்ளே எது நடந்தாலும் அதுக்கு வந்து நம்ம பொறுப்பேற்றுக்கொண்டே அவசியமே கிடையாது.
அது அகச்செயலாக இருந்தாலும் சரி, இல்லை புறச்செயலாக இருந்தாலும் சரி, நாம செயல்படுற பகுதியை தான் சி டூன்னு சொல்ல முடியும். மற்றது எல்லாமே சி ஒன் தான். இப்போ நம்ம மனசில் வந்து மன வருத்தங்கிற உணர்ச்சி வந்து சி ஒன்னாக வெளிப்படுது. இந்த மன வருத்தத்திலிருந்து விடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் வெளிப்படுற பகுதி வந்து சி டூவாக இருந்தாலும் கூட, அதுவும் நம்மளை அறியாமல் ஏற்படுற பட்சத்தில் இந்த சி டூவை கூட நம்ம சி ஒன்னாக தான் எடுத்துக்கணும். நம்மளா சிந்திச்சு நம்மளா முடிவெடுத்து இந்த சி ஒன்லேருந்து விடுபடணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வர்றது தான் உண்மையான சி டூ ஆகும். இந்த சி டூவை பொறுத்த அளவில் அதற்கு தன்னையோ இல்லை சி ஒன்னையோ சீரமைக்கிற கடமை எதுவும் கிடையாது, கிடையவே கிடையாது. இந்த சி ஒன் அப்புறம் இந்த சி டூ பகுதி ரெண்டுமே இயற்கையானது தான், தானாக தோன்றியது தான், நம்மளோட இயல்புலேருந்து தானாக தோன்றியது தான் இது. ஆனால் இந்த சி டூவில் இருக்கிற 60% பகுதிக்கு மட்டும் தானாக சிந்தித்து தானாக முடிவெடுக்கிற திறன் இருந்துகிட்ருக்குது. நம்மளாக சிந்தித்து உருவாக்குறது எல்லாமே செயற்கையானது தான், அது திட்டமிட்டு செயல்படுத்தப்படுத்துறது. இந்த இடத்துல இந்த செயற்கையை வச்சுக்கிட்டு நம்மளால் ஒரு நாளும் இயற்கையை வெல்லவே முடியாது. நம்மளோட உணர்ச்சியாக செயல்படுற இயற்கையை வெல்றதுக்கு இந்த 60% பகுதியால் முடியாது, முடியவே முடியாது. ஆனால் நம்மளோட புற செயல்கள் எல்லாம் இயற்கையானது கிடையாது, அது எல்லாமே செயற்கையானது தான். செயற்கையை நிர்வாகம் செய்கிறதுக்கு மட்டும் இந்த 60% பகுதியை மூலமாக நம்ம பங்கு பெறலாம். இதன் மூலமாக அந்த 60% மூலமாக புறச்செயல் எல்லாத்தையும் நம்மளோட வசதிக்கேற்ப நம்மளாக உருவாக்கிக்கிட்டது தான். அது எல்லாமே நம்மளோட வசதிக்கேற்ப அதை எப்போ வேணாலும் அதை நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். புறச்செயல்லையும் சிலதை மாற்றி அமைக்கக்கூட முடியாமல் போயிடலாம். ஆனால் சாத்தியப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்கிற உரிமையும் கடமையும் இந்த சீட்டுங்கிற உணர்மனசோட 60% பகுதிக்கு கண்டிப்பாக இருக்குது. மனசை பயன்படுத்தி நம்மளோட செயலை நம்ம நிர்வாகம் செஞ்சு கொள்ளலாம். ஆனால் மனசை பயன்படுத்தி மனசையே நிர்வாகம் செய்ய என்றதான் இங்கே தவறாக போயிடுது. உணர்மனம் அப்படிங்கிறது ஒரு விளைவாக, ஒரு நிகழ்வாக, ரியாக்ஷனாக இருந்தாலும் அதனால் ஏற்படுறதும் ஒரு விளைவு கிடையாது, ஒரு ரியாக்ஷன் கிடையாது. அங்கே வந்து நம்மளாக செய்யக்கூடிய செயல் ஏற்படுது. நம்மளாக செய்யக்கூடிய செயல் வந்து அறிவுள்ள செயலாக அமையணும், அது அறிவில்லாத செயலாக அமைஞ்சிடக்கூடாது. நிகழ்வுக்கு வந்து அறிவு கிடையாது, ஆனால் செயலுக்கு வந்து அறிவு உண்டு. நம்மளோட செயல் வந்து அறிவுள்ள செயலாக அமையிறது தான் எல்லாத்துக்குமே நல்லது. நன்றி, வணக்கம்.